குழந்தைகளை வீட்டில் வச்சிருக்கல ரொம்ப சவாலான ஒரு விஷயம் இருக்கு. சின்ன குழந்தைங்களை கிண்டர் கார்டனில் கொண்டு விட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றது மாதிரி வேற சவாலான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் சிரிச்ச முகத்தோட பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைங்க மறுநாளே அழுதுகிட்டே ஐயோ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க தாய்லாந்தில் ஒரு பையன், ஒரு 5 வயசு மதிக்கத்தக்க பையன், அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் இல்லைம்மா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லி அவன் அழுகோ அழுன அழுக, அப்ப நீ என்னதான் பண்ற, அப்பாவும் அம்மாவும் வேலை பார்க்குறோம், நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனோம், நீ ஏன் இப்படி கிடந்து அழுகிறன்னு ஒன்ன, நானும் உங்களோட வேலைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே இருக்க அவங்க அப்பா, வேலைக்கே வர்றது சாதாரண விஷயம் இல்லைடா, வேலைக்கு வர்றதுக்கு படிச்சிருக்கணும், நிறைய படிச்சிருந்தாதான் நமக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். படிக்கலன்னா என்ன, நான் வேலைக்கு போறேனே அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஸ்கூல் போறதை விட வேலைக்கு போறது ஏதோ ஜாலியான விஷயம்னு பொடியை நினைச்சிட்டான். உடனே இவங்களும் சரின்ட்டு பையனை கூட்டிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ஒரு பெரிய தாய்லாந்து நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு மெயின் ரோட்ல இறக்கி விட்டாங்க. இந்த இடத்துல காலியா கீழே கிடக்கக்கூடிய பாட்டில்கள்லாம் பொறுக்கு, அந்த பாட்டில வித்து அதுல நீ வருமானம் பாத்துக்க, படிக்கலைன்னா இந்த வேலை தாண்டா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பொடியனும் ஸ்கூலுக்கு போக வேண்டாங்கிறது அதே உற்சாகத்தோட தெரு தெருவா போய் ஒவ்வொரு சந்து சந்தா போய் பாட்டில் எல்லாம் புறக்க ஆரம்பிச்சான். பாட்டில் எல்லாம் புறக்கி அங்க கொண்டு போய் ஒரு கடையில கொண்டு விற்க போன இடத்துல 2 பாத்து தான் வருமானம் கிடைச்சது. தாய்லாந்து நாட்டுல பணத்தை பாத்துன்னு சொல்றாங்க. உடனே அந்த பையன் திரும்பி வந்தவன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பஸ்ல நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ கையில வச்சிருக்கிறது வெறும் 2 பாத் தான், இதுல இந்த ரூபால பஸ்ல நம்ம வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு அப்பா சொன்னாரு. உடனே பையன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான், நான் இப்ப என்ன செய்ய அப்படின்னு கேட்ட உடனே திரும்பியும் போய் மீண்டும் அவன் அதே மாதிரி பாட்டில புறக்க ஆரம்பிச்சான். பாட்டில புறக்கிக்கிட்டே இருந்தப்ப மறுபடியும் ஒரு 2 பணம் கிடைச்சது. இப்ப பொடியனுக்கு ஐஸ்கிரீம் குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கன்னு கேட்டோன்ன, உன் கையில எவ்வளவுடா இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. 4 பாத்து பணம் தான் இருக்கு, இந்த 4 பாத்துக்கு ஐஸ்கிரீமும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொடியனால நின்று வேலை செய்ய முடியல, முகமெல்லாம் விசர்த்து போச்சு, அப்படியே கை கால எல்லாம் வியர்வைகள் அப்படியே படிஞ்சு ஓடுது. அப்பா நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன்பா அப்படின்னு சொன்னானா. பொதுவா குழந்தைகள் படிக்கலைன்னா என்ன நடக்கும்னு பெற்றோர்கள் எச்சரிப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு குழந்தை நான் படிக்கல அப்படின்னு சொன்னதுக்காக அதனோட அது என்ன விளையாட்டு சொன்னிச்சோ, அதாவது விளையாட்டு என்று நான் சொல்வது அது வேலைக்கு போறதே விளையாட்டு என்று நினைத்துதான் குழந்தைகள் சொன்னாங்க. அந்த வேலைக்கே அவனை கூட்டி சென்று களத்திலேயே போய் கூடவே இருந்து இந்த பேரண்ட்ஸ் செஞ்ச சம்பவம் தாய்லாந்து நாட்டுல வைரல் ஆகிட்டு இருக்குங்க. அந்த வீடியோவை தான் இப்ப நான் உங்களுக்கு போட்டிருக்கோம். இதுல உங்களுக்கு விருப்பமான கமெண்ட்ல நீங்க போடுங்க. இது மாதிரியான விஷயங்களை பெற்றோர்கள் கையில் எடுக்கிறது ஆரோக்கியமான விஷயமா ஆபத்தான விஷயமா, நீங்களுக்கு உங்க கருத்தை சொல்லுங்க.